அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் மிங்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த சமயத்தில் நாங்கள் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்ற ஒரு சந்தோஷமான செய்தியை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட பையன் பிரசன்னாவோட சேனல் இது. உங்கள் குழந்தைகளை எப்படி நல்ல பழக்க வழக்கங்களோட வளர்க்கணுன்றதை நாங்கள் தெளிவாக வீடியோவோ போட்டிருக்கோம். பிரசன்னா செய்முறை விளக்கத்தோட போட்டிருக்கோம். தம்பி வந்து காலையில் எந்திரிச்சோடனே என்னென்ன விஷயங்கள் பண்ணுவார், அவர் வேலையை அவரே பார்த்துக்குவார், இந்த மாதிரி விஷயங்கள் போட்டிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி என் பையனுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னு தம்ப்நெயிலேயே பார்த்துருப்பீங்க. நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு அன்றாடம் எதை பயன்படுத்துகிறோம், கடைகளில் விற்பனையாகக்கூடிய சோப் ஆயிலு, விம் ஜெல்லு, விம் சோப்பு, சபினா பவுரு, A1 பவுரு இதெல்லாம் பயன்படுத்தி பாத்திரம் விளக்குறோம். அதை தொட்டு விளக்குறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம், கம்பி ஸ்க்ரப்பரு, பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரு, ஸ்பாஞ்ச் பயன்படுத்தி விளக்குறோம். இப்போதான் இந்த சோப் ஆயிலு, விம் ஜெல்லு இந்த மாதிரி பொருட்கள்லாம் அந்த காலத்தில் நம்மளோட பாட்டிமார்கள் அம்மாமார்கள் எதை வச்சு பாத்திரம் விளக்கியிருப்பாங்க, செங்கத்தூளையும் சாம்பலையும் வச்சு தான் பாத்திரம் விளக்குனாங்க. அவங்களுக்கு சாம்பல் எங்கேருந்து கிடச்சிச்சு, பசு சாணத்தை வரட்டியா தட்டி, நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும், வரட்டியா தட்டி சவத்துல வட்ட வட்டமா தட்டி காய வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல விறகடுப்புல வச்சுதான் சமைப்பாங்க. அப்படி சமைக்கும் போது அந்த காஞ்ச வரட்டிய சாம்பலாக்கி அதான் விபூதிக்கும் பாத்திரம் விளக்குறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்துல தொட்டு விளக்குறதுக்கு ஸ்க்ரப்பர்லாம் கிடையாது, ஸ்க்ரப்பருக்கு பதிலாக தேங்காய் நார் பயன்படுத்தி பாத்திரம் விளக்குனாங்க. பித்தளை பாத்திரத்தையும் தாமிர பாத்திரத்தையும் புளி பயன்படுத்தி விளக்குனாங்க. இன்னுமே நம்ம நிறைய பேரோட வீடுகளில் பூஜை பொருட்கள், குத்து விளக்கு எல்லாத்தையுமே புளி பயன்படுத்தி தான் விளக்கிட்டு இருக்காங்க. இப்போ நவீன காலங்கிறதுனால நம்ம போய் செங்கத்தூளையும் சாம்பலையும் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம கடைகளில் விற்பனையாகக்கூடிய இந்த சோப் ஆயில் இதை தான் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்குன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு தேங்காயாவது பயன்படுத்துவோம். இப்படி பயன்படுத்தும் போது தேங்காய் நாரை தண்ணியாக எடுத்து வச்சு அதாவது பாலித்தீன் கவர்லையோ துணிப்பையிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க, அதை பாத்திரம் வளர்க்குறதுக்கு பயன்படுத்துங்க. தேங்காய் நார் 2 நாளில் அல்லது 3 நாள்லையோ பிரிஞ்சிட்டு வந்துடும், இல்லை தேஞ்சு போயிடும். நம்ம தேய்க்க தேய்க்க உடனே நம்ம டிஸ்போஸ் பண்ண மாதிரி இருக்கும். பாத்திரத்தில் தேங்காய் நாரோட துகள்கள் இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எந்த வித பாதிப்பையுமே ஏற்படுத்தாது. தேங்காய் நார்ல எந்தவித கிருமிகளும் பூஞ்சைகளும் வராதுன்னு அறிவியல் பூர்வமா நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. சரிங்க, எங்களுக்கு தேங்காய் நார்லாம் பயன்படுத்தி பழக்கம் இல்லை, ஸ்க்ரப்பர் பயன்படுத்தியே நாங்கள் பழகிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க ஸ்க்ரப்பர் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய வீடுகளில் பாத்திரம் விளக்குறாங்களோ இல்லையோ, விளக்குற சமயம் தவிர மற்ற நேரங்கள் எல்லாமே அந்த ஸ்க்ரப்பர், அதாவது நம்ம பாத்திரம் விளக்குற பயன்படுத்துகிற ஸ்க்ரப்பரு அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அப்படி இருந்தால் அதில் எவ்வளோ கிருமிகள் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாத்ரூம் அதாவது டாய்லெட் கழுவுற ப்ரஷ்ஷில் எவ்வளவு மோசமான கிருமிகள் இருக்குமோ அவ்வளவு மோசமான கிருமிகள் இந்த ஸ்க்ரப்பர்லையும் இருக்கும். உங்களால் கொஞ்சமாக அதை நினச்சி கூட பார்க்க முடியாத. இப்போ நம்ம பால் காய்ச்சிறோம், பால் காய்ச்சிட்டு பாலை சாப்பிட்டுட்டு பாத்திரத்து விளக்குற இடத்துல அதாவது சிங்கில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. சிங்கில் போடும்போது சைடில் ஃபுல்லாக அந்த பாலோட துகள்கள், ஆடைன்னு சொல்லப்படுற பாலோட துகள்கள் எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். நம்ம என்ன செய்வோம், அந்த ஸ்க்ரப்பரை எடுத்து அழுத்தி தேய்ப்போம். தேய்க்கும் போது என்னாகும், இந்த பாலோட துகள்கள் எல்லாமே இந்த ஸ்க்ரப்பரில் போய் அப்படியே படிஞ்சுக்கிறோம். அதை நம்ம கவனிக்க மாட்டோம், கவனிக்காமல் அப்படியே அதுவும் தண்ணியிலேயே கிடக்குமா. எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம உணவுப் பொருள் ஏதாவது ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு 3 நாளைக்கு மூடி ஒரு மூலையில் வச்சுருங்க. 3 நாளைக்கு அப்புறம் அதை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ கிருமிகள், எவ்வளோ பூஞ்சைகள், துர்நாற்றம் எப்படி அடிக்கும், அதே நிலைமை தான் இந்த ப்ரஷ்ஷுக்கும். சரிங்க, இப்படிலாம் சொல்கிறீங்களே, இந்த ஸ்க்ரப்பரை நாங்கள் எப்படி தான் பயன்படுத்துறது? நீங்கள் கம்பி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணாலும் சரி, பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பரோ ஸ்பாஞ்ச் எது யூஸ் பண்ணாலும் அது நல்ல நிலையில் இருந்தாலும் 15 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பான முறையில் ஸ்க்ரப்பரை மாற்றிடணும். நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு 3 தடவையோ அல்லது 2 தடவையோ நம்ம வசதி தகுந்த மாதிரி பாத்திரம் விளக்குவோம். அப்படி விளக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், எவ்வளோ பாத்திரம் கிடக்கு, அதுக்கு எவ்வளோ சோப் ஆயில் தேவைப்படும், எவ்வளோ விம்ஜல் தேவைப்படும் அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்ததா நம்ம என்ன செய்யணும்னா, சமையல் பண்ண பாத்திரங்களில் சைடில் ஃபுல்லாமே உணவு துகள்கள் அப்படியே படிஞ்சிட்டு இருக்கும். அந்த படிஞ்ச துகள்களை வெறும் தண்ணியை வச்சு கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டதுக்கு அப்புறமா ஸ்க்ரப்பர் பயன்படுத்துங்க.
இல்லைங்க எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு தடவை என்னங்க சோப்பாய் போட்டு கழுவுறதுக்கே தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு தண்ணிக்கே. இப்படி பண்ணா எப்படிங்க, நம்ம சுகாதாரத்துக்காக இப்படி பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பர் பயன்படுத்தி தேய்ச்சாலும் இந்த உணவு துகள்கள் வந்து ஸ்க்ரப்பர்ல படியிறது குறையும். இப்படி பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை சோப்பாயில் இதெல்லாம் ஊத்தி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம்ல, அதையுமே அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி கவுத்திருங்க. அடுத்த ஸ்டெப்பா நம்ம பயன்படுத்தின ஸ்க்ரப்பரை, அதாவது ப்ரஷ்ஷை எடுத்து பைப்லையோ நல்லா சுத்தமா விரிச்சு விட்டு உள்ள உள்ள உணவு துகள்கள்லாம் போற மாதிரி நல்லா கழுவி விட்டுருங்க. கழுவி விட்டுட்டு வெயில் படுற இடத்துல காய வச்சாலும் சரிதான், இல்லைன்னா ட்ரையான ஒரு இடத்துல தனியா வச்சிருங்க, அதாவது ஈரம் படாம பாத்துக்கோங்க. இப்படி நாம செஞ்சாதான் சுத்தம் சுகாதாரத்தோட நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். நம்மளோட ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே சொல்லி கொடுங்க. நிறைய வீடுகள்ல நானும் பார்த்திருக்கேன், சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு இந்த கருவேப்பிலை சிக்கனே சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எலும்பு துண்டெல்லாம் ஓரமா வச்சிருப்பாங்க, வச்சுட்டு அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணாம அப்படியே சிங்கு தொட்டில போடுவாங்க. ஏன் அப்படி எல்லாம் குழந்தைகளை வளர்க்குறீங்க? சின்ன வயசுல இருந்தே ஒரு கருவேப்பிள்ளையா இருந்தா கூட டஸ்ட்பின்ல போடுப்பா, போட்டுட்டு சிங்க்ல போடுப்பா அப்படின்னு சொல்லி வளங்க. அப்புறம் நம்ம தட்டுல எத்தனை குழந்தைங்க கையை கழுவுறாங்க தெரியுமா, பெரிய மூலத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். அது அப்படியே வேஸ்ட்டை போடுவோம், ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அதுலயே தட்டுல கையை கழுவும் போது என்ன ஆகும், அந்த வேஸ்ட் ஃபுல்லாமே இந்த தண்ணியோட சேர்ந்து வந்துடும். அதை ஒன்னா லேடிஸ் எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிங்க்ல போட்டு விளக்குறதுப்பா படாத பாடு போதும் போது நாயிரும். உங்க பிள்ளைங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு சின்ன கருவேப்பிள்ளையா இருந்தா கூட, அது இப்பெல்லாம் பொங்கல்லாம் வச்சோம்னா மிளகெல்லாம் தனியா எடுத்து வைப்பாங்க, அதில் உள்ள என்னமோ வேஸ்ட் மாதிரி அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, இருந்தாலுமே அது உரைக்கும் அப்படின்ற காரணத்துக்காக ஓரம் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும், டஸ்ட்பின்ல போடணும், போட்டுட்டு கையை கழுவுங்க சிங்க்ல போட்டுட்டு அப்படின்னு பழக்கப்படுத்துங்க. நம்ம அப்படியே வேஸ்டோட உள்ளத்துக்கு சிங்க்ல போடும்போது நம்ம பாத்திரம் வளர்க்கணும்னா அந்த ஸ்க்ரப்பர்ல அதிகமான உணவு துகள்கள் படிஞ்சு கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், நம்ம எல்லா பாத்திரங்கள்லயுமே ஒரு சில பாத்திரங்கள்ல சைட்ல எல்லாம் நெரிசல் இருக்கும், வேய்வு விட்டுருக்கும். நம்ம கம்பி ஸ்க்ரப்பர், பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பர்லாம் பயன்படுத்தி விளக்கும் போது அதோட துகள்கள் போய் சைட்ல அப்படியே நின்றுக்கும், நம்ம அதை எடுக்க ட்ரை பண்ணுவோம், ஒரு சில நேரம் வந்துடும், வரலைன்னா அப்படியே நம்ம விட்டுருவோம். அந்த பாத்திரத்துல உணவுப் பொருள் வச்சு சமைக்கும் போது நம்ம வயிற்றுக்குள்ள போய் உடல்ல கீறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு ஸ்க்ரப்பர்கள் எல்லாம் விட்டுட்டு தேங்காய் நாரை பயன்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.